மகாபாரதத்தில் ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும், சில நேரங்கள் எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சிரிச்சிட்டே கிருஷ்ணர் சொல்வாராம், உன்னை பத்தி யாராவது புகழ்ந்து பேசும்போதோ இல்லை உன்னை நீயே புகழ்ந்துக்கிற மாதிரியோ பண்ணு, அப்போ உனக்கு அந்த உணர்வு வரும் அப்படின்னு. இவங்க திரும்பி பார்க்கறது கூட ஆசிரியர்களாக மாறிடுவீங்க, ஆனால் எல்லாரும் திரும்பி பார்க்கும் ஆசிரியர்களாக நீங்கள் மாறணும் அப்படிங்கும் பொழுது போக வேண்டிய உயரங்கள் மிக அதிகம். நான் நினச்சது என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா உங்களை மேடைக்கு கூப்பிட்டு எனக்கு போத்திய சால்வையை உங்களுக்கு போத்தலான்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கக்கூடிய இந்த தீப்பந்தத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடைக்குமான்னு. சரி, நான் சொல்கிறேன், இனிமேல் இப்படி நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, உங்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சேர்த்து, த டெஸ்டினி ஆஃப் தி நேஷன் இஸ் டிசைடட் இன் ஹர் கிளாஸ் ரூம்ஸ். இந்தியாவின் எதிர்காலம் அவளது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. பாரதியார் சொல்கிற மாதிரி அப்படியே போதை தலைக்கு நின்று படியிலன தெளியும் பைத்தியம்னார். அந்த குழந்தை ஒன்றும் கேட்கல, ஐ ஹேட் அ பிளசன்ட் ஜேர்னி அப்படிங்கிற இடத்துல இது போட முடியுமா மிஸ், ஐ ஹேட் அ குட் லுக்கிங் ஜேர்னின்லாம் எழுத முடியாது. அவ்வளோதான், படித்த படிப்பு, வாங்கின மெடல், நின்ன நினப்பு அத்தனையும் மத்தியானம் 1:30 மணிலேருந்து 1:45 1981 ஒரு செப்டம்பர் மாதம் தலை அடித்து செதறி செதறுக்காயா போன நிமிஷம் அதுதான். வெளியில் வரும்போது நான் ஒத்துக்கிட்டேன், தகப்பன் சாமிகள் வகுப்பில் இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டேன். நல் உழுவினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் ஏதோ அது செய்யக்கூடாத செயல்களுக்கு வரக்கூடிய பயனாக மட்டுமே நினைக்கிறோம். நல் ஊழும் அதே மாதிரி தான், அருகில் நின்று உறுத்து வந்து உணவு மாதிரி ஊட்டி செல்லக்கூடியது. உண்மையாக இந்த நபர்களை எல்லாம் இன்று சந்தித்திராவிட்டால் எனக்கு இப்படி நபர்கள் இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாமல் போயிருக்கும். இப்போ போகக்கூடிய பல இடங்களில் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒன்று, நமது ஏதோ நமது சோற்றுப்பெருக்கையில் பெயர் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவனுடைய பணி. அடுத்த நிமிடம், அடுத்த வினாடி யாரோடு பேசப்போகிறோம், என்ன பேசப்போகிறோம், எந்த விதமான கணிப்புகளும் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இவ்வளோ அழகான ஒரு வாய்ப்பு. உங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது திரு சிவராஜ் அவர்கள் சார் என்னை பார்க்க முடிந்தது. ஒரு ஒரு 15-20 நிமிடம் உங்களுடைய செக்ரட்டரி மேடம், அபிநயா மேடம் கூட நினச்சிருப்பாங்க, இவங்க என்ன இவ்வளவு இது ஒரு பெரிய விஷயமாக கொண்டாடி கொண்டாடி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி என் கணவரும் உடல் சேர்ந்துட்டார். ஒரு 15-20 நிமிடம் அந்த ஒரு கற்றோருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு களிப்பேர் உவகை அப்படின்னு சொல்லுவோம், தாங்க முடியாமல் பாத்திரத்திலிருந்து தழும்பி தழும்பி கீழே விழற மாதிரி இன்னும் ஆனந்தப்பட்டு இன்னும் எஞ்சியுள்ள ஆனந்தம் உலகம் முழுவதும் நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளே கிடைத்தது. மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என்னுடைய ஆசிரியரை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது, நான் படித்ததை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது, அடைந்த அனுபவத்தை சொல்ல முடிஞ்சது, மிகப்பெரிய நன்றி. இறைவன் எங்கெங்கே நின்று ஆசீர்வதிக்கிறார் நம்ம யாருக்கும் தெரியாது, அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தான் சொன்னேன், அழைத்தமைக்கு நன்றி. ஒரு அரை வினாடி பொழுது முன்பின் போயிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இந்த நபர்களை பார்க்காமல் போயிருப்பேன். சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து என் பேச்சை கேட்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பேச்சுக்கு நான் தகுதியாக இருக்கணுங்கிற அச்சம் வந்திருக்கு எனக்கு. எல்லாவற்றையும் விட எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்த விஷயம் உங்களுடைய வாழ்த்து. வாழ்த்தக்கூடிய மனங்கள் மிகவும் உன்னதமானது, ஆனால் வாழ்த்து பெறக்கூடிய நபர் அதற்கு தகுதியாக இருப்பாரான்னு ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கலாம். உங்களுடைய மிக அழகான கவிதை, மிக நீண்ட கவிதை, உங்களுடைய கல்லூரி முதல்வர் ஆகட்டும் செயலர் ஆகட்டும் இவர்களெல்லாம் பேசும்பொழுது எனக்கு மிக மிக கூச்சமாக இருந்தது. மகாபாரதத்தில் ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்கள் எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது சிரிச்சிட்டே கிருஷ்ணர் சொல்வாராம், உன்னை பற்றி யாராவது புகழ்ந்து பேசும்போதோ இல்லை உன்னை நீயே புகழ்ந்துக்கிற மாதிரியோ பண்ணு, அப்போ உனக்கு அந்த உணர்வு வரும் அப்படின்னு. இவங்க பேச பேச எனக்கு உண்மையாகவே எங்கேயாவது காணாமல் போயிடலாமான்னு தோணினது, காரணம் அந்த உயரங்களை என்னால் ஒருபோதும் அடைய முடியாது, அந்த உயரங்களை நான் அடைவேங்கிற உங்கள் நம்பிக்கைக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லியே ஆகணும், மிக மிகப்பெரிய நன்றி. ஆசிரியர்களை பார்க்கக்கூடியது, உங்களை ஆசிரியர், ஐ கால் யூ டீச்சர் ட்ரெயினிஸ் அப்படின்னு தான் சொல்கிறேன், ஐ டோன்ட் கால் யூ ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களுக்குரிய ஏதாவது தன்மை உங்ககிட்ட இன்னும் மிச்சம் இருக்குமே ஆனால் நான் போகும்போது தயவு செஞ்சு எங்கிட்ட கொடுத்துடுங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா 100% யூ ஆர் அ ப்ரொஃபஷ்னல். நான் டைரெக்டாக அதுக்குள்ளேயே வந்துடுறேன். இதில் பல நேரங்களில் நம்மளை குற்றப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தோணும், ஆனாலும் பரவாயில்லை, யாராவது ஒருவர் கண்ணு பார்த்து கையை பிடிச்சி பேசியே ஆகணும், அதற்காகத்தான் நான் அழைத்திருக்காங்க. ஒரு நல்லாசிரியர் பெயரால் நடத்தப்படக்கூடிய ஒரு நினைவு சொற்பொழிவு அப்படிங்கும் பொழுது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய நாம் மனதில் வாங்கிக் கொள்ளக்கூடிய முதல் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா,
ஆசிரியர் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நன்மை சேர்ந்து வந்துடும். எல்லோரும் நல்லாசிரியர்கள் தான். அந்த நல்லாசிரியர்களின் பிரதிநிதியாக ஒரு நபரை நாடு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய நிழலில் நிற்பதற்கு தகுதி நமக்கு வேணும். எல்லாருக்கும் நல்லாசிரியர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் அமைதியாக யோசிச்சு பாருங்கள். இங்கே உட்கார்ந்து இன்னும் மாணவர்களாக உங்கள் மனதுக்குள்ளே மாணவர்களை தக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா திரும்பி பார்க்கறது கூட ஆசிரியர்களாக மாறிடுவீங்க. ஆனால் எல்லாரும் திரும்பி பார்க்கும் ஆசிரியர்களாக நீங்கள் மாறணும் அப்படிங்கும் பொழுது போக வேண்டிய உயரங்கள் மிக அதிகம், மிக அதிகம். ஒரு நர்ஸாக உள்ளே வரப்போகிறோம் அப்படின்னா செவிலியருக்கான பயிற்சி பள்ளிக்கூடத்துக்குள்ளே உள்ளே வரக்கூடிய நபர் அப்படிங்கும் பொழுதே அந்த பக்குவம் மனதுக்குள்ளே இருக்கணும். ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னா உள்ளே வரும்பொழுது அவங்க அந்த நீட் தேர்வாக இருக்கலாம், எந்த தேர்வை எழுதி உள்ளே வரும்பொழுதும் அதற்குரிய பக்குவம் வேணும். அந்த பாத்திரம் அதை தாங்கக்கூடிய கணம் இருக்கணும் அது. அதே மாதிரி ஒரு மருத்துவராகவோ பொறியியல் வல்லுநராகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ யாராக ஆகணும் அப்படின்னாலும் அந்த எண்ணத்தை தாங்கக்கூடிய அந்த கனவை தாங்கக்கூடிய பாத்திரம் அடி கனமாக இருக்கணும். ஆசிரியராக அப்படிங்கும் பொழுது சாதாரணமாக எல்லாரும் சொல்கிறாங்க வக்கத்தவர் வாத்தியாராக போவார் அப்படின்னு. நான் ஒரு நிமிஷம் நிறுத்தி சொல்லுவேன், வாக்கு கற்றவன் வாத்தியாராக போவார், எது வாக்குன்னு புரிந்தவர்கள் வாத்தியாராக போவார். அப்போ வாக்குன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ முதல்ல இன்னைக்கு நீங்கள் உள்வாங்கக்கூடிய பெரிய சத்திய பிரமாணம், உங்கள் கையில் நான் கொண்டு வந்த இந்த பேப்பர் திருமால் முருகன் சார் அவர்கள்கிட்ட உங்கள் சிலபஸ் கேட்டிருந்தேன், அதை எனக்கு எழுதி கொடுத்தார். ஏன்னா அது பார்க்கணும் நம்ம என்ன உங்களுக்கு சிலபஸாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஓராண்டு காலம் பிஎட் படித்த மாணவர்களுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் வருவோம். ரெகுலர் பிஎட், ரெகுலர் எம்எட். உள்ளுக்கு போகும்பொழுதே எங்களுடைய ஆசிரியர்கள் முதல் நாள் உள்ளே வந்தபோது சொன்னது, உன்னால் இதை தூக்க முடியாதுன்னா இப்போவே விட்டுட்டு இறங்கிடுன்னு சொன்னாங்க. நான் சொல்லக்கூடியது 1980 81. உள்ளே வந்த அடுத்த நிமிடம் எங்களுடைய முதல்வர் சொன்னது, ஆசிரியர் அப்படிங்கிற பொறுப்பை உன்னால் தோளில் தோக்க முடியாது அப்படின்னா இப்போவே இங்கேருந்து போயிடுங்க. ஒரு மருத்துவர்கிட்ட சொல்கிற மாதிரி சொன்னாங்க, கண்ணை மூடிட்டு ஒரு நபரால் தன் உடலை ஒரு மருத்துவர்கிடம் ஒப்படைக்க முடியும் என்றால், கண்ணை திறந்து கொண்டு ஒரு ஊரே ஒரு நபர்கிட்ட தங்களுடைய குழந்தைகளை அனுப்ப முடியும்னா அது ஆசிரியர் மட்டும்தான். அப்போ அது 1ஆம் வகுப்பாக இருக்கலாம், அல்லது சிவராஜையா சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பாக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம், ஆய்வுக் கல்லூரி. யாராக இருந்தாலும் ஆசிரியர் அப்படிங்கிற பாத்திரத்துக்குள்ள அவங்கள ஊத்தினா தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் எப்போ வேணாலும் இறங்கி போயிடலாம், அவ்வளவே தான். ஆனால் அந்த சக்தி எப்படி வரும்னு முதல்ல தெரியணும். இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க, என்ன எழுத போறீங்க? டிஸ்கவர் த டீச்சர் இன் யூ. என்ன காரணம் தெரியுமா? நம்ம எல்லாருமே வி கவர் த சிலபஸ். You cover the syllabus in such a way that nobody knows what is under it. Syllabus cover pandrom. Teacher edarku syllabus cover pannanum? Teacher syllabus uncover pannanum, discover pannanum. Neenga cover pandrom, moodi. மா உங்களுக்கு தெருக்களில் விற்பனையாக இருக்கக்கூடிய அந்த பசார் கைடை வாங்கி கொடுத்து குழந்தைங்களுக்கு அடியில் என்ன ஓடுகிறதுன்னு கூட தெரியாமல் அஸ்திவாரம் இல்லாமல் வெறும் ஆசைகளை கனவுகளாக மாற்ற வேண்டியவர் அல்ல ஆசிரியர். நீங்கள் இன்று மாலை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து இன்றைய தேதி போட்டு எழுத வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆசிரியருக்கான அடிப்படை தகுதி என்னிடம் என்ன இருக்கிறது என்ற தைரியத்தில் இந்த கல்லூரியில் நான் ஆசிரியராக சேர்ந்திருக்கிறேன். ஒரு வேலை கிடைக்கும்பா, டீச்சராக இருந்தால் ஒரு வேலை கிடைக்கும்பா. ஒரு கிளார்க்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், குமாஸ்தாவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீறி போனால் அவர் கையில் வரவேண்டிய ஒரு 10 ஃபைலில் ஏதாவது பிரச்சனை வரலாம். ஒரு கேஷியரை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சில ஆயிரங்கள் காணாமல் போகலாம். அரசியல்வாதியை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், 5 வருடம் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் காணாமல் போகலாம். ஆசிரியரை மட்டும் நீங்கள் சிபாரிசு பண்ணினீங்கன்னா தலைமுறைகள் காணாமல் போயிடும். அடுத்த தலைமுறைகள் காணாமல் போயிடும். தகுதி இருக்கான்னு பாருங்கள். எனக்கு அடிப்படையாக தகுதி இருக்கா? தகுதி இல்லைன்னு உங்களுக்கே தோணுதா? வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தாச்சு. தகுதியோடு உள்ள வர பேர் சில பேர், தகுதி இல்லை என்று தெரிந்தும் தகுதி வளர்த்து கொள்ளாமல் இருப்பவர் சில பேர், தகுதி இல்லை என்றாவது என்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவெடுக்கிறவங்க சில பேர். இந்த 3 பேருக்குள்ளே நீங்கள் எதில் விழுந்தாலும் சரி, ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் விழ போகிறீங்க. அப்போ இன்று போய் தனி மனிதனாக சில விழுமியங்கள் எங்கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஆசிரியர் அப்படிங்கிறத எடுத்து போட முடியும். போகிற எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், யாராவது ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, அறம்னா என்னன்னு புரிந்து கொள்ளணும். ஆசிரியர்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா ஆசிரியர் என்பது மேலே போடக்கூடிய துணி அல்ல, தோல்னு புரியணும்.
துணியாக இருந்தால் மாற்றி மாற்றி வேறு உடைகளுக்கு என்னால் போக முடியும். பாம்பு மாதிரி சட்டை கூட என்னால் உரிக்க முடியாது. ஆசிரியனாக இருந்தால் அது என்னுடைய தோல். கர்ணனுடைய கவச குண்டலங்கள் நான் கூட கொய்து அறிந்து கொடுக்க முடியும். தோலாக மாறிப்போன உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதோடு பிறந்தாச்சு, இதோடு போகணும். நீங்கள் பணி நிறைவு அடைந்ததுக்கப்புறம், இந்த பணியை விட்டு ஓய்வு பெற்றதுக்கப்புறம், எங்கே நின்னாலும் ஒரு நாள் ஆசிரியராக ஏதோ குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் மட்டும்தான். சமுதாயத்தில் நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும், துணிக்கடையில் போய் நின்னாலும், திரைப்படத்துக்காக போய் நின்னாலும், இல்லை ஒரு ஒரு பயணச்சீட்டு வாங்குறதுக்காக ஒரு இடத்துல போனாலும், நீங்கள் நிற்கும் போது உங்களுடைய நடை உடை பாவனை உங்களுடைய வார்த்தைகள் அத்தனையும் ஆசிரியர் ஆசிரியர்னு உலகத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கும். இது புரியும்னா இன்னைக்கு வீட்டுக்கு போய் தனிநபராக என்னுடைய விழுமியங்கள் என்னன்னு முதல்ல பாருங்கள். ஐடென்டிஃபை யுவர் வேல்யூஸ். உலகத்தில் யாருக்கு வேணாலும் விழுமியங்கள் இல்லாமல் இருக்கலாம். விழுமியன் இல்லாதவன் ஆசிரியர் ஆக முடியாது. என்ன காரணம் தெரியுமா? உங்கள் கையில் ஒரு எடுகேஷ்னல் ஃபிலாசபின்னு ஒரு புத்தகம் கொடுத்துருக்கணும். அதே இப்போ பெடகாஜின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது சிலபஸ் இப்படி இருக்குது, புத்தகம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கெல்லாம் இருந்த எஜுகேஷனல் ஃபிலாசபி புத்தகத்தை திறந்து பார்த்த பொழுது எங்களுக்கு கோத்தாரி கமிஷன் 1965 வெளியிடப்பட்ட இந்தியாவிற்கான புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்த போது டாக்டர் கோத்தாரி அவர்களுடைய அவர் என்ன உரை கொடுத்தாரோ, என்ன சிபாரிசு செய்தாரோ அதனுடைய அப்படியே முதல் வரி அப்படி தான் தொடங்கும். அந்த முதல் வரி யாருக்காவது ஞாபகம் இருக்காடாமா? கோத்தாரி கமிஷன் முதல் வரி இங்கே ஏதாவது ஆசிரிய பயிற்சியில் இருக்கக்கூடிய மாணவி யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். என்ன ஆகும்? மீறி போனால் தப்பாக பதில் சொல்லுவோம், அவ்வளோதானே. பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் தப்பே தவிர, தப்பாக பதில் சொல்கிறது தப்பே கிடையாது. யாராவது அப்போ ஒன்று பண்ணணும். நான் நினச்சது என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா உங்களை மேடைக்கு கூப்பிட்டு எனக்கு போத்திய சால்வையை உங்களுக்கு போத்தலான்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய எதிர்காலம் என் கையில் இருக்கக்கூடிய இந்த தீப்பந்தத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடைக்குமா? சரி, நான் சொல்கிறேன், இனிமே இப்படி நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, உங்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சேர்த்து, த டெஸ்டினி ஆஃப் தி நேஷன் இஸ் டிசைடட் இன் ஹர் கிளாஸ் ரூம்ஸ். இந்தியாவின் எதிர்காலம் அவளது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. இப்படி தான் கோத்தாரி கமிஷன் தொடங்குது. எத்தனை பெரிய பொறுப்பு உங்கள் கையில் கொடுத்துருக்காங்கன்னு இனிமே புரிஞ்சுக்கோங்க. வகுப்புக்குள்ளே நாங்கள் வந்த அடுத்த நிமிஷம் எங்கக்கிட்ட எங்களுடைய ஆசிரியர்கள் சொன்னது அதுதான், இந்த கணத்தை உன் தோல் தாங்கும், இந்த கணத்தை உன்னால் தாங்க முடியும்னா மட்டும் ஆசிரியருக்குள்ளவா, இல்லைன்னா பணம் என்பது குறிக்கோளாக இருக்குமே ஆனால், புகழ் என்பது குறிக்கோளாக இருக்குமே ஆனால், முன்னேற்றம்னு நீ காணக்கூடியது குறிக்கோளாக இருக்குமே ஆனால், அது சென்றடையிறதுக்கு 1000 பாதைகள் இருக்கு, இந்த பாதையை விட்டுடு. ஏன்னா இந்த பாதையில் போகும்போது பணம் வராமல் போகலாம், புகழ் வராமல் போகலாம், மற்றவர்கள் பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சற்றும் பக்கத்தில் வராமல் போகலாம், ஆனாலும் ஆசிரியராக இருப்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. இதுதான் என்னுடைய ஆசிரியர் சொன்னது. நான் சொல்கிற வார்த்தைக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய நடையுடை பாவனைக்கும் என்னுடைய செய்கைகளுக்கும் அத்தனைக்கும் ஏகபோக பொறுப்பு எடுப்பதற்கு என்னால் முடியும் அப்படிங்கிற நபர் மட்டும்தான் ஆசிரியராக வர வேண்டும், மற்றவர்கள் கூடாது. அப்போது இந்த பொறுப்பை எடுத்துட்டேன் அப்படின்னா என் புத்தகத்தை பிரிக்கும் போது முதல்ல வரக்கூடிய வரி அதுதான், த டெஸ்டினி ஆஃப் இந்தியா இஸ் டிசைடட் இன் ஹர் கிளாஸ் ரூம்ஸ். இந்தியாவின் எதிர்காலம் அவளது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற பொறுப்புணர்வு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இதுவரைக்கும் டீச்சர் ட்ரைனிங்க்கு போயிருக்கீங்க அப்படின்னா வகுப்புக்குள்ளே போயிருக்கீங்களா? சின்ன சின்ன பதின்பருவத்து குழந்தைங்களாம் ஓடி வரும், இந்த மிஸ் தான் என்னுடைய பெட்டு அப்படின்னு ஓடி வரும். அதெல்லாம் உங்களை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நானும் பின்னால் ஓடிருக்கேன், என் பின்னாலையும் குழந்தைங்க ஓடி வந்திருக்கு. ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்து கொடுக்கும், ஒரு மழை வல்லிப்பூவை கொண்டு வந்து கொடுக்கும், ஒரு எதையாவது மிட்டாயை கொண்டு வந்து கொடுக்கும், அண்ணாந்து உங்களை ஆஹான்னு பார்த்துருக்கும். இந்த பார்வையில் களங்கம் கிடையாது, இதில் கசப்பு கிடையாது, காழ்ப்பு கிடையாது, அதற்குரிய தகுதி நமக்கு உண்டான்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு 13, 14, 12 வயசு குழந்தை ஒரு ரோஜா பூவை கொடுத்து நீங்கள் தான் என் மிஸ், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அண்ணாந்து பார்க்கும்போது அந்த குழந்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்திற்கு நம்ம சென்று அடைஞ்சிட்டோமா, அடையக்கூடிய முயற்சியில் இருக்கோமா? இன்று வீட்டுக்கு போனோன்னே தனி நபர் விழுமியமாக என்னிடம் என்ன இருக்குன்னு இந்த குழந்தை அண்ணாந்து பார்த்தது. இது முடிவெடுக்கலைன்னா போக முடியாது. நீங்கள் எல்லாரும் ஆசிரியர்கள் ஆவீங்க, மாத சம்பளம் கிடைக்கும், சிலபஸை முடிப்பீங்க. நீங்கள் வந்தாலும் வராட்டாலும் சம்டைம்ஸ் நான் சொல்வேன், பிகாஸ் ஆஃப் மீ சம் சில்ட்ரன் பாஸ் அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் மீ சம் சில்ட்ரன் பாஸ்ன்னு சொல்லுவேன். நான் என்னால் சில குழந்தைங்க மேலே வந்தாங்க, நான் இருந்தபோதும் சில குழந்தைங்க மேலே வந்தாங்க, என்னையும் தாண்டி வந்தாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஆசிரியர்னு தெரியாது. இன்னைக்கு போய் எழுத வேண்டிய முதல் விழுமியம், என்னிடம் அதற்கான மூலக்கூறுகள் இருக்கின்றனவா? யாரை வேணாலும் கல்வி ஒரு நபராக மாற்ற முடியும். ஆசிரியரை உள்ளுக்குள்ள ஆசிரியருங்கிற விதை இல்லைன்னா அந்த ஆலமரம் வளராது.
கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய ஒரு ஒற்றை கழுகு புள்ளி மாதிரி உங்களுக்குள்ள ஆசிரியருங்கிற தன்மை இருக்குமே ஆனால் 10 வருடம் கழிச்சு, 20 வருடம் கழிச்சு, 30 வருடம் கழிச்சு நீங்க அடிக்கும் தலைக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆலமரமா மாறுவீங்க. அந்த பண்பு உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இது கேள்வியின் ஒன்று. இதை எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு போய் ப்ளீஸ் புட் யுவர் செல்ஃப் டு ஆசிட் டெஸ்ட். நெருப்புக்குள்ளே புகுந்து வெளியில் வரணும், நெருப்புக்குள்ளே புகுந்து வெளியில் வரணும். எந்த கோணத்தில் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த நாவிலிருந்து, இந்த வார்த்தைகளிலிருந்து, என் உதட்டை தாண்டி, பல்லை தாண்டி, நாக்கை தாண்டி, எனக்கு தரம் தராத சொல்லற்க பயனிலா சொல் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுப்பாடு எனக்கு இருக்குமா? வகுப்பில் நான் அப்படிப்பட்ட நபர் தானா? என் குழந்தைங்க அண்ணாந்து பார்த்து ஒரு பூவை கொடுத்து, மிஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுதே, அதுக்கு தகுதி இருக்கா? இந்த தனி நபர் ஒழுக்கம், தனிநபர் விழுமியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஆசிரியருக்கு முதல்ல வேண்டியது பொறுப்புணர்வு. இந்த பொறுப்புணர்வு எனக்கு இருக்கா? அன்றாடம் வகுப்புக்கு என்னை தயார் செய்து கொண்டு போகக்கூடிய பொறுப்புணர்வு இருக்கா? என் கண்ணு முன்னால் ஆசிரியர்களை பார்க்குறேன் நான், என் கண்ணு முன்னால் சமுதாயம், எதிர்கால சமுதாயத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நானே உங்களுக்கு இன்னொன்னையும் சொல்கிறேன். இது ஒரு அழகான மாயை. சமுதாயத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளாக இருக்கோம் நம்ம, சிற்பிகளாக இருக்கோம் நம்ம அப்படின்னா, நம்மளாம் ஒழுங்காக செதுக்காததுனால தான் சமுதாயம் இந்த அளவு போயிருக்குங்கிறது உண்மையாக போகும். அப்போ அதையும் ஒத்துக்கணும் இல்லை? எங்கேயோ பிசகியிருக்கோம், எங்கேயோ கால் மாற்றி வச்சிட்டோம், எங்கேயோ தரம் குறைஞ்சி போயிட்டோம். இல்லை அப்படின்னா இன்று நீங்கள் காணக்கூடிய சமுதாயத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு கையை நீட்டினா எத்தனை பேரால் ஒத்துக்க முடியும்? அப்போ எங்கே தாண்டுமாறி போனோம்? தனிநபராக எனக்கு இல்லாத பண்புகளை என்னால் இன்னொரு நபருக்கு ஊட்ட முடியாது. பொறுமை இல்லாத நபருக்கு பொறுமையை தர முடியாது, அறிவில்லாத நபருக்கு அறிவை தர முடியாது, பண்பு இல்லாத நபருக்கு பண்பை தர முடியாது. என்னிடம் இல்லாத ஒன்றை எப்படி என்னால் இன்னொரு நபருக்கு கொடுக்க முடியும்? அப்போ குழந்தைங்களை பார்க்கறதுக்கு நான் வகுப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னா, குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய தகுதி எனக்கு வேணும். நிறைய தடவை எனக்கு கால் சறுக்கி இருக்குது, பல தடவை கால் சறுக்கி இருக்குது. அப்போல்லாம் நான் நினைப்பேன், குழந்தைகளை செதுக்கி செதுக்கி நான் அவங்கள நல்ல குழந்தைகளாக மாத்திரேங்கிறது பெரிய போய், சாதாரண கல்லாக வகுப்புக்குள்ளே முதல் நாள் போன என்ன செதுக்கி 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 35 ஆண்டுகளில் ஆசிரியராக என் குழந்தைங்க மாற்றினாங்க. அது புரிஞ்சு ஆஹா இப்போத்தான் நம்ம ஆசிரியர் ஆயிருக்கோம் நிறைய நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ளே பணி நிறைவு வந்துடுச்சு. அவ்வளோதான், செதுக்குனாங்க. ஒவ்வொன்றா செதுக்குறாங்க. இது ஆசிரியருக்கு தகுதி இல்லையே, இது ஆசிரியருக்கு சரி வராது, இந்த குணம் ஆசிரியருக்கு பொருந்தாததாச்சேன். குழந்தைங்க கையில் இருக்கக்கூடிய உளியாலையும் அவங்க அடித்து 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 செதுக்கி 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 ஆசிரியராக மாறும். அப்போ முதல்ல தலைக்குள்ளேருந்து போக வேண்டியது ஃபஸ்ட்டு பண்பு கர்வம் இல்லாமல் இருக்குது. நான் பெரிய ஆள், நான் எம்ஏ பண்ணியிருக்கேன், நான் பிஎட் பண்ணியிருக்கேன், நான் எம்எஸ்சி பண்ணியிருக்கேன், நான் பிஎட் பண்ணியிருக்கேன், நான் முனைவர் பட்டம், இது அத்தனையும் கரைஞ்சு காணாமல் வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன குழந்தை முன்னால் போயிடும் ஒத்த கேள்வியில். எனக்கு ஆயிருக்கு இந்த அனுபவம். 9ஆம் வகுப்பு இதே மாதிரி, 9ஆம் வகுப்புக்கு போய் வகுப்பெடுங்க அப்படின்னு சொன்ன போது 11ஆம் வகுப்பு கையில் கொடுக்க மாட்டாங்க. 11ஆம் வகுப்பு வர வரைக்கும் 9ஆம் வகுப்புக்கு போய் எடுங்க, எம்ஏ பிஎட் ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் தான் நினப்பு, தோல் தாங்காத நினப்பு, மிகப்பெரிய கர்வம், மிகப்பெரிய பெருமை. போயாச்சு மதிய நேரம், தமிழ் மீடியம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, 9ஆம் வகுப்பு குழந்தைங்க எம்ஏ பிஎட் கோல்டு மெடல்ஸ் நம்மளை என்ன கேட்டுட போகிறாங்க அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்கு இல்லையா? சுயமாக நாமளே குழி தோண்டிக்கிறோன்னு அர்த்தம். ரொம்ப அழகாக சொன்னாங்க, படியுங்க 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 அப்படின்னு. ஆனால் எதுக்கு பேர் தெரியுமா படிப்பு? படிகிறதுக்கு பேர் படிப்பு. எதெல்லாம் மனதில் படிந்து படிந்து உட்காருக்குதோ அதுக்கு பேர் படிப்பு, மற்ற எதுவும் படிப்பாகாது. அங்கே போய் நின்ன உடனே எங்களுக்கு ஆங்கில புத்தகம் ரீடர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, முதல்ல ஒகேபுலரி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அதில் டீச்சிங் ஐட்டம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் சார்ந்து அந்த புத்தகத்தினுடைய மற்ற பாடம் வரும். கவலையே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிருக்கேன் நான் கிளாஸுக்கு. எனக்கு தெரியும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு. என்ன தைரியம்? 9ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய குழந்தைங்க மதிய நேரம் என்ன பெருசாக கேட்டுற போகிறாங்க என்ன? அவ்வளோதான். சாதாரணமான வீழ்ச்சியெல்லாம் கிடையாது. நாங்கள் சொல்லுவோம் ஷேக்ஸ்பியரின் ஹீரோஸ் ஃபால் ஸ்டாண்டிங் அப்படிமோ. மற்ற கதாநாயகர்கள்லாம் உட்காந்தாவது விழுவாங்க, ஷேக்ஸ்பியருடைய கதாநாயகர்கள் நின்ற நிலைக்கு விழுவாங்க, ஆசிரியர்களும் அப்படி தான் விழுவாங்க, நின்ற நிலைக்கு விழுவாங்க. போன போது ஒரு அந்த சின்ன குழந்தை எழுந்திருச்சு, த டிஸ்கவர் த டீச்சர் இன் யூவில் முதல் பாடம் எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தா. எழுந்திருச்சு எங்கிட்ட கேட்டா, ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை பொருள் கொடுத்துருக்கு. பிளசன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு குட் லுக்கிங் அப்படின்னு அதில் பொருள் கொடுத்துருக்கு. அந்த குழந்தை மதிய நேரம் எழுந்திருச்சு, சாதாரணமான குழந்தைங்கம்மா, நான் 1981 சொல்கிறேன், 2018 சொல்கிறேன். அந்த சருக்கல்களை நீங்கள் சமாளிக்கலைன்னா அது வீழ்ச்சிகளாக மாறிப்போகுங்கிறதுக்காக சொல்கிறேன். நின்ன பொழுது அந்த குழந்தை எங்கிட்ட எழுந்திருச்சு, மிஸ் திக்கி திக்கி தெரிந்த ஆங்கிலத்தில் அது பேசுது எங்கிட்ட சொல்கிறான். ப்ளசன்ட்னு போட்ட இடத்துலனா இப்போ குட் லுக்கிங் போட்டுக்கலாம் தானே, அதுதானே அதனுடைய பொருள். ஆமாம்மா, அப்போவாவது எனக்கு ஒரு நிமிஷம் நான் சிலிர்த்து எழுந்திருக்கணும்,
இல்லையே, ஏதோ கேள்வி கேட்காம குறிப்பே ஒரு குழந்தைய கேள்வி கேட்குறா அப்படின்னு சொன்னால் பாதி பதில் அவளுக்கு தெரியும்னு அர்த்தம். தெரிஞ்ச பதில் சரிதானான்னு எங்கிட்ட கேட்குறான்னு கூட எனக்கு புரியலை. நான் ஆமாம்மா போட்டுக்கலாம். அப்போது ப்ளசன்ட் வர இடத்துக்கெல்லாம் குட் லுக்கிங் வருமா மிஸ்? வரும், அதுதானே புக் சொல்லியிருக்கு. இதில் என்ன தெரியுமா, நம்மளை கொண்டாடுறதுக்கு ஒரு 10 குழந்தைங்க உட்காந்துருக்குமா, தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களை விட்டு விலகி நில்லுங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களை அந்த குழந்தைங்க கொண்டாடும். ஆனு வாயை பிளந்து பார்க்குறத தவிர வேறு எதுவும் பண்ணாது. அது வகுப்பில் பெரிய போதையே அந்த குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உருப்படவே மாட்டீங்க நீங்கள். அந்த குழந்தைங்க நீங்கள் என்ன பேசினாலும் பேசாட்டாலும் கொட்டாவி விட்டால் கூட உங்களை அண்ணாந்து பார்க்கும். அந்த போதை தான் டீச்சர்கள் தலையை கிறுகிறுக்க வைக்கும். இதை சொன்ன அடுத்த நிமிஷம் முன்னால் ஒரு 10 குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக என்னை பார்த்து ஆஹா நீ எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறேன்னு பார்த்தாங்க. அவ்வளோதான், பாரதியார் சொல்கிற மாதிரி அப்படியே போதை தலைக்கு நின்று படியிலன தெளியும் பைத்தியம்னாரு. அந்த குழந்தை ஒன்றும் கேட்கல. ஐ ஹேட் அ ப்ளசன்ட் ஜேர்னி அப்படிங்கிற இடத்துல இது போட முடியுமா மிஸ்? ஐ ஹேட் அ குட் லுக்கிங் ஜேர்னின்லாம் எழுத முடியாது. அவ்வளோதான், படித்த படிப்பு வாங்கின மெடல் நின்ன நினப்பு அத்தனையும் மத்தியானம் 1:30 ஒன்றே முக்காலுக்குள்ளே 1981 செப்டம்பர் மாதம் தலை அடித்து செதறி செதறி காயா போன நிமிஷம் அதுதான். வெளியில் வரும்போது நான் ஒத்துக்கிட்டேன், தகப்பன் சாமிகள் வகுப்பில் இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டேன், ஆசிரியர் தலைக்கு அந்த கர்வம் போகக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டேன், 1 நீ வகுப்பெடுக்க போகணும்னாலும் அதற்கு தயார் செய்யாமல் போகாதேன்னு ஒத்துக்கிட்டேன். திரும்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு என்னை மன்னிக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு அந்த உடைஞ்சு போன பிம்பங்களை மறுபடியும் கோத்தெடுக்கிறதுக்கு. உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விண்ணப்பம், என்ன பெரிய படிப்பு படித்திருந்தாலும் பொறுப்புணர்வு வரும்பொழுது தயார் நிலைக்கு ஒரு ஆசிரியர் தன்னை கொண்டு போக வேண்டும். வகுப்புக்குள்ளே நீங்கள் போய் டோன்ட் வாண்ட் கிளாஸ் மிஸ் அப்படின்னு குழந்தைங்க கத்துனாலும் அந்த 45 நிமிஷத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னு ஓரளவு ஒத்திக பார்க்கல அப்படின்னா திரும்பி வரும்போது உங்களுக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டும். ஒரு மொபைல் கோர்ட் தெய்வம் உள்ளே வச்சுருக்கான், ஒரு நீதிமன்றத்தை இங்கே வச்சுருக்கான், அவ்வளவே தான். இது எனக்கு எவ்வளோ பெரிய படிப்பு, பெரிய சந்தோஷம் என்னவாக இருந்தது தெரியுமா? அப்பாடா, தொடங்கும் போதே தடுக்கி அடித்து விழுந்தாச்சு, இனி வைக்கிற ஒவ்வொரு காலும் பார்த்து பார்த்து வைப்பேன். அவ்வளோதான், இது 35 முடிஞ்சு வெளியில் வரும்போது விழுந்திருந்தேன்னா முட்டாளாகவே அத்தனை பையனும் போயிருக்குமே. ஒரு குழந்தை சுள்ளுன்னு வச்சு அடியில் நிமிந்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் ஆங்கிலம் வகுப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா குழந்தைங்க யாருக்கும் ஆங்கிலம் இருக்கிற விஷயமே தெரியாது. நான் சொல்கிறது மட்டும்தான் ஆங்கிலம். அப்போ பொறுப்பு இன்னும் அதிகமாச்சு. 11 வகுப்பில் போய் உட்காந்து அவங்கள ஆல்ஃபபெட் எழுதுமா, 26 எழுத்து இருக்கு எழுதுங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 25 தான் வருது. ஒன்று காணும், நான் போய் தேடுறேன், ஐயோ நாம படிக்கும்போது இருந்தது இப்போ எங்கடா காணும். பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுப்பா. மண் வாசனை மாறாத குழந்தைங்க, பாவாடை சட்டை தாவணி போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க, அப்பாக்கள் எல்லாம் காலில் அந்த டயர் செருப்பும் கையில் மஞ்சப்பையும் ஒரு 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 கணுக்காலுக்கு மேலே கட்டப்பட்ட அந்த 4 வேட்டியும் முகங்கொள்ளாத மீசையுமாக வந்து உட்காரக்கூடிய மண்ணின் மைந்தர்களுடைய குழந்தைங்க இவங்கெல்லாம். அந்த குழந்தைங்களும் ஆங்கிலத்தில் படித்து பாஸ் பண்ண வைக்கணும், எல்லாம் ஃபெயிலு. மறுபடியும் கெமிஸ்ட்ரியிலையும் ஆங்கிலத்துலேயும் ஃபெயில். இதுதான் இப்போ இருக்கிற மாதிரி 20 ஓரல் ஆரல் அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. குழந்தைங்க வாயை திறந்தாலும் 20, திறக்காட்டாலும் 20, மேக்ஸிமம் 20, மினிமம் 20. அதனால் ஆங்கிலத்தில் யாருமே ஃபெயில் ஆகிறதே கிடையாது. இப்போது மிச்சம் 50 தானே, அது கண்ணை மூடிட்டு ரைட்டு டயலாக் அப்படின்னு எழுதினாலே 3 வந்துடும், அதுக்கப்புறம் டயலாக் எழுதுனா 5 வரும், அவ்வளோதானே. இது எதுவுமே நடக்காத ஒரு காலம் இருந்தது. அப்போது ஒரு அப்பா வந்தார், அவர்கிட்ட எனக்கு கிடைச்சது 2 அடி. ஒரு மாணவிகிட்ட முதல் அடி, 2 அடி. இது அத்தனையும் உங்களுடைய தனிப்பட்ட விழுமியங்களில் பொறுப்புன்னு எழுதுறதுக்காக நான் கொண்டு வரேன். அப்பா வந்தார், எங்கள் கொங்கு மண்டலத்தினுடைய அழகான தமிழில் தான் அவர் பேசுகிறாரு. அவர் இது பள்ளிக்கூட வாசலுக்கு கூட போனது கிடையாது, எங்கள் ஊரில் அப்படி மழையும் பெய்யாது, அதனால் ஒதுங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வந்து ஆசிரியர்கள் பெற்றோரை கூப்பிட்டுருக்காங்க, பெற்றோர் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது எழுந்திருச்சு நின்று அவர், எங்கள் தலைமை ஆசிரியர் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், எல்லோரும் உட்காந்துருக்கோம், அதில் பேபி ஆஃப் த டீம் ஜூனியர் மோஸ்ட் நான் தான், அப்போ தான் போய் சேர்ந்திருக்கேன் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில். அவர் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் சொல்கிற இந்த பாடத்தில் ஒரு பொண்ணு மார்க் வாங்கலைன்னா அந்த பொண்ணு மேலே பிரச்சனை. அவர் சொல்கிறது இங்கிலீஷ்னு அவருக்கு சொல்ல தெரியல. 2 வாங்கலைன்னா 2 மேலே பிரச்சனை, 5 வாங்கலைன்னா 5 மேலே பிரச்சனை, வகுப்பு முச்சூடும் வாங்கலைன்னா அந்த வாத்திச்சியை கூப்பிடுங்க அப்படின்னாரு. நான் தான் அந்த வாத்திச்சி. போய் நின்ன போது அவர் கேட்டது இதுதான், ஒருத்தர் 2 போயிருக்கு, அத்தனை பேர் 45 உன்னோட பாடத்தில் மார்க் வாங்கலை அப்படின்னா நீ சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை மாற்று, சொல்லிக் கொடுக்குற முறையை மாற்று,
என் பிஎட் காலேஜ் எனக்கு சொல்லலை. என் குழந்தைங்களுடைய நரம்பு நாடி துடிப்பை பார்த்ததுக்கப்புறம் பாடம் எடுன்னு அவங்க சொல்லலை. இந்த ஒரு மாணவியும் இந்த ஒரு தகப்பனும் புத்தகத்துக்கு வெளியில் பார்க்கறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் கேட்குறேன், இன்னைக்கு மாலை போய் எழுதும் பொழுது பாரதியார் சொன்ன குறிப்பு உணர் உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். குழந்தைங்க முகத்தை பார்க்கும்போது, அவங்களுடைய கையெழுத்தை பார்க்கும்போது, அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலையை பார்க்கும்போது, அவங்க வீட்டு பாடம் எழுதாமல் வரும்போது, அதிக அளவுக்கு அதிகமாக உங்ககிட்ட வந்து நின்று உங்களை கொஞ்சி கொஞ்சி உங்களுக்காக எல்லாம் பண்ணும்போது, ஏதோ பிரச்சனை எங்கேயோ இருக்கே, ஏதோ பிரச்சனை எங்கே இருக்கேன்னு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லலைன்னா ஆசிரியர் ஆகக்கூடிய அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் குறிப்புணர். இன்று போய் எழுத வேண்டியது, டிஸ்கவர் த டீச்சர் இன் யூ. எனக்குள்ள வாயை திறந்து ஒரு நபர் என்கிட்ட சொல்லாமலேயே என்னால் முகமாற்றத்தை வைத்து குறிப்பு உணர என்னால் முடியும் என்றால் ஆசிரியராகக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. இந்த குறிப்புணர்வில் இன்னும் வரும். சாதாரண குழந்தைங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, நானும் அப்படிதான். மிக மிக சாதாரணமான குழந்தைங்க இருக்கக்கூடிய கல்லூரிக்குள்ள வந்த நபர் தான். முகத்தை பார்த்தா தெரியும் குழந்தை இன்னைக்கு சாப்பிடலன்னு தெரியும். முகத்தை பார்த்தா நீங்கள் இன்னும் வாயை திறந்து என்ன கத்துனாலும் அது கேட்குற நிலைமையில் இல்லைங்கிறது தெரியும். அது தெரியுமா உங்களுக்கு? நான் வாயை திறந்தவொடனே எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மிதப்பில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்க மேலேயும் உங்களுக்கு கோபம் வரும். சில குழந்தைங்க வகுப்பில் நீங்கள் சொன்னால் உங்களை தாண்டி பார்த்துட்ருக்கோம். சிலது உங்களை பார்க்கவே பார்க்காது. சிலது உள்ளங்கை எப்படியே ரேகையை அழித்து அழித்து தேய்ச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். சிலது உங்களை பார்க்க முயற்சி பண்ணும், சிலது பார்க்கறதா நடிக்கும். அவ்வளோதான். இந்த வகுப்புக்குள்ளே போய் உங்களால் எந்த குழந்தையினுடைய அடிமனதின் ஆழத்தில் ஏதோ வருத்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பாதி விளையாட்டு வெற்றி பெற்றாச்சு. போகும்போதும் வரும்போதும் வழியில் இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பையன், அவனுக்கு நான் பாடம் கூட எடுத்தது கிடையாது. காலையில் 8 மணிக்கு வரும்போதும் உட்காந்துருக்கான், 9 மணிக்கு வகுப்புக்கு போகும்போதும் உட்காந்துருக்கான், 10 மணிக்கு போகும்போதும் உட்காந்துருக்கான், திரும்பி வரும்போதும் உட்காந்துருக்கான், மாலையிலையும் உட்காந்துருக்கான். 10 நாளாச்சு, 15 நாளாச்சு, கல்லூரி திறந்து முதல் வருடம் குழந்தைங்கெல்லாம் வகுப்புக்கு போகுது, அவன் மட்டும் உட்காந்துட்ருக்கான். பொறுக்க முடியாமல் ஒரு நாள் கேட்போன்னு சொல்லுவான் இல்லையா? தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு நாளைக்கு அவனை தாண்டி வரும்போது காலையில் கேட்டேன், வாடா. நான் வா சொல்லி டா முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் என் கூட வந்தாச்சு. கூப்பிட மாட்டாங்களான்னு காத்துட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து என் முன்னால் உட்காந்த குழந்தைகிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, சாப்பிட்டியாப்பா? அதுவும் நான் கேட்கணும் இல்லை, என்ன என்னுடைய ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்கம்மா, என் முகம் பார்த்து என் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, சாப்பிட்டியா இன்னைக்கு காலையில் அப்படின்னு. அவங்க சாப்பிட்டியான்னு கேட்கும்போதே நான் சாப்பிட்லங்கிறது பிரகடனமாயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த நிமிஷம் இதே ஆசிரியர் கல்லூரிகளில் தான், அவளை கூட்டிகிட்டு போங்க, அவளுக்கு ஒரு முதல்ல ஒரு சாப்பாடு ஹாஸ்டலில் வாங்கி கொடுங்க, அப்புறம் வந்து வகுப்பில் உட்காந்து வைக்கணும். எவ்வளோ பெரிய மகான்கள்! வயிற்றுக்கு சோறு இல்லைன்னா அறிவுக்கு ஆக்சிஜன் போகாதுன்னு புரிந்த நபர்கள். இந்த பையன்கிட்ட சாப்பிட்டியாடான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் முகத்தை பதிச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுத குழந்தை. ஆம்பளை பையன் 18 வயசு, தேம்பி தேம்பி அழுதா என்ன பண்ண முடியும்? அவங்கிட்ட நான் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்லாம் இன்றைக்கி, ஃபஸ்ட் அவர் எனக்கு ஃப்ரீ, வாடா போகலாம். அது இல்லைங்க மிஸ், அது இல்லைங்க மிஸ், அவன் இன்னும் மேம்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். கல்லூரியில் மேம், பள்ளிக்கூடத்தில் மிஸ். என்னப்பா அப்படின்னு கேட்டால், அப்பாவும் அம்மாவும் எப்போ பார் சண்டை, அப்பா தண்ணி அடிச்சுட்டு வராரு, அம்மாவை போட்டு மிதிக்கிறாரு. காலையில் எழுந்திருக்கும் போதெல்லாம் அம்மா நான் அதை பாதியில் பேச்சை நிறுத்தி சாப்பிட போகலாம் வரையா? அது இல்லைங்க மிஸ், அதாவது சாப்பாடு அல்ல என் பிரச்சனை. அந்த குழந்தை சொல்கிறான், கிளம்பும் போதெல்லாம் அம்மா சொல்கிறாங்க, நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது மிஸ். பொறுப்புணர்வில் ஆசிரியர்கள்கிட்ட பேஷன் மாதிரியே கம்பேஷன் ஒன்று இருக்குது. ஆசிரியரை தவிர வேறு எதுவும் ஆக மாட்டேன் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய தீவிரமான விருப்பம் மாதிரியே, எந்த அளவுக்கு என்னால் பெருங்கருணையை எல்லோரிடமும் காட்ட முடியுமோ நான் காட்டுவேன். அது காட்ட சக்தி இல்லாதவங்க தயவு செஞ்சு இதுக்குள்ளே வந்துடாதீங்க. எங்கிட்ட யாரும் அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கிட்ட யாரும் அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு பிச்சை பாத்திரத்தை தூக்கி நடக்கிற யாரும் ஆசிரியர் ஆக முடியாது. எங்கிட்ட அன்பு இருக்கு, யாருக்கு கொடுக்கட்டும், யாருக்கு கொடுக்கட்டும்னு கேட்குறவங்க மட்டும்தான் ஆசிரியர் ஆக முடியும். பெருங்கருணை இல்லாத நபர்களால் ஆசிரியர் ஆக முடியாது. ஒரு நீதிபதி கூட தவறு செய்தவனை தண்டிக்கணும், தவறு செய்யலைன்னா விடுதலைன்னு சொல்லுவார். படைச்சவனும் ஆசிரியரும் மட்டும்தான் தவறு செய்தாலும் பரவாயில்ல, விடு, அடுத்த கால் ஒழுங்காவேன்னு சொல்கிறவுடைய ஆட்கள். அம்மா கூட விட்டுடுவான், அம்மா கூட விட்டுடுவான். முடியுமா? அந்த பெருங்கருணையும் உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய கண்டிப்பில் காழ்ப்பும் கசப்பும் வன்மமும் இல்லாமல் இருக்கா? உங்களுடைய தண்டனைகள் தனிநபருக்கு கொடுக்கக்கூடிய தாக்குதல் இல்லாமல் திருத்தத்திற்காக இருக்கக்கூடியதாக இருக்கா? அப்படி இருக்குமே ஆனால் அந்த குறிப்பு உங்களால் உணர முடியும். முகம் பார்த்த அடுத்த நிமிஷம் தெரியும் இந்த குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு.
ஒன்றும் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. வீட் வகுப்பு வாசலில் ஒரு ஆசிரியர் நிறுத்தி வச்சுருக்காங்க, அந்த குழந்தை தலையை குமிஞ்சிட்டு நின்றுருக்கு, அடுத்த வகுப்புக்கு நீங்கள் போகும்போது தாழ்வாரத்தில் அந்த குழந்தையை பார்க்குறீங்களா, தோளை ஒரு பிடி பிடிச்சி இனிமேல் வெளியில் நிற்கக்கூடாது, எந்த ஆசிரியரும் நிறுத்தினாங்களோ அவங்க உனக்காக கைத்தட்டுற அளவுக்கு நீ வரணும் சரியா அப்படின்னு அவங்க காதில் மட்டும் கேட்குற மாதிரி ரகசியமாக சொல்லிட்டு போங்க. அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆளாக ஆகும்போதும் படுக்கும்போதும் எழுந்திருக்கும்போதும் உங்களை நினச்சிக்கும், அந்த பெருங்கருணை இருக்கான்னு பாருங்க. அது இருந்தால் ஆசிரியர் சாப்பாடு இல்லாமல் வர குழந்தைங்க 1000 பேர் இருக்காங்க. முதல் நாள் ராத்திரி வேலைக்கு போய் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போய் 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய என்னுடைய குழந்தைங்களை எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வராது, எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கணும். அப்பாத்தை தண்ணி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய குடிகாரராக இருக்க அம்மா தனது கற்பு நிலையிலிருந்து தடம் புரண்டு போய் வகுப்பில் வந்து என் குழந்தை என் முன்னால் தேம்பி தேம்பி அழுத ஆண் குழந்தைகளுக்கு ஆசிரியர்னா சாதாரண பொறுப்பு இல்லைம்மா. யார் சொன்னாங்க சிலபஸ் முடிக்கிறதுன்னு சொல்லி, யார் சொன்னாங்க 200க்கு 200 வாங்க வைக்கிறதுன்னு சொல்லி, இதெல்லாம் வெறும் மைல்கல் தான். ஆசிரியர் எடுக்கக்கூடிய நெடும் பயணத்தின் வழியில் சிலபஸ் முடிக்கிறதுன்னு ஒரு மைல்கல் நிற்கும், 200க்கு 200 ஒரு மைல்கல் நிற்கும், கோல்டு மெடல்னு ஒரு மைல்கல் நிற்கும். ஆனால் மைல்கல்லோடு யாராவது பயணத்தை நிறுத்துவாங்களா என்ன? நாம் போக வேண்டிய இலக்கு வேற இல்லை. ஒரு மனிதனை மனிதனாக வார்த்து கொடுக்க போகிறீங்க, அப்போ நான் மனிதனானு இன்றைக்கி என்னை போய் பார்த்துக்க போகிறேன், அக்னி பிரவேசம் பண்ண போகிறேன், நெருப்புக்குள்ளே இறங்கி பார்க்க போகிறேன். என்ன காரணம்? பெட்ரான் ரசல் ரொம்ப அழகாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ டீச்சர் போய் தேடி எடுத்து படிங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ டீச்சர். அதில் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலைகள்னு போட்ட லிஸ்ட்டில் அவர் முதல்ல சொல்லக்கூடியது, த டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி, நாட்டினுடைய பாதுகாப்பு இஸ் நாட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அலோன், இட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டீச்சர்ஸ் ஆல்சோ அப்படிம்பார். வெளியே எல்லைக்காவலுக்காக நிற்கக்கூடிய படை வீரர்கள் கையில் மட்டுமல்ல நாட்டின் பாதுகாப்பு, அதனுடைய ஆசிரியர்கள் கையில் இருக்கிறது. எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கம்மா? எத்தனை பேர் யுவர் ஆல் சோல்ஜர்ஸ் இன் சிவிலியன் க்ளோதிங்னு உணர்ந்திருக்கீங்க? எல்லையில் யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் நிற்கக்கூடிய இராணுவ வீரனை மாற்று உடையாக சாதாரண உடையில் நான் சமுதாயத்தின் இராணுவ வீரன், எல்லையை காப்பாற்ற வேண்டிய அவர்கள் பொறுப்பு எத்தனை உத்தமமானதோ அதே அளவு உத்தமமானது வகுப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளை நான் காப்பாற்றி கொண்டு போவேன். அந்த உணர்வு வரலை, அந்த பொறுப்பு வரலை அப்படின்னா விட்டு வெளியில் போயிடலாம். யாருக்கு வேணாலும் அந்த பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும், உங்களுக்கு அதற்கான உரிமையே கிடையாது. உங்களுக்கு அதற்கான உரிமை கிடையாது. நீங்கள் ஒரு வகுப்புக்குள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட அந்த அடையாளம் தெரியணும், அந்த அடையாளம் தெரியணும், அந்த முகத்தில் தெரியணும். நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரூமில் குப்பை இருக்கக்கூடாது, நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சேர் பெஞ்ச் எல்லாம் கோண கோணையாக இருக்கக்கூடாது. அவ்வளோவே, இந்த நீங்கள் வாயை விட்டு சொல்ல வேண்டாம். 2 நாளைக்கு கோணையாக இருக்க வச்சு டேபிளை சரி பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா 3வது நாளைக்கு குழந்தைங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே பண்ணி சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.